Lost my pinky, they call me stinky. I'm not stinky, I just rub my pinky. So hi guys, happy to see you again in another Kumurka video. But in the video on the challenge video, because comment section number in the do the pink foot challenge no one in the chair 3-4 comments. Chalo, okay, pink foot challenge. நம்ம இன்னைக்கு பிங்க் ஃபுட் சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம், அதனால தான் பிங்க் சட்டை கூடும். இந்த பிங்க் ஃபுட் சேலஞ்ச்னா இந்த சேலஞ்ச் எப்படின்னா, ஃபார் த நெக்ஸ்ட் 24 hours நான் வந்து பிங்க் கலர் ஃபுட்டாக தான் சாப்பிடுவேன். பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னராக இருக்கட்டும் சரி, ஸ்நாக்ஸாக இருக்கட்டும் சரி, எதுவும் வந்தாலும் நான் வந்து பிங்க் ஃபுட்டாக தான் சாப்பிட போகிறேன். ஸோ இதான் இந்த சேலஞ்சு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ வாங்க நம்ம இந்த சேலஞ்சுக்குள்ளே போவோம். ஸோ கடைக்கு போயிட்டு எல்லா ஃபுட்ஸும் பிங்க் கலர் ஃபுட்ஸாக தேடி தேடி வாங்கிட்டு வர வரணும். ஸோ பாப்போம் சேலஞ்ச் எப்படி போகுதுன்னு. வாங்க வீடியோ போகலாம். A few minutes later. ஸோ பிங்க் ஃபுட்ஸ் எல்லாமே நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ நான் மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன்னா, கார்ன்ஃப்ளெக்ஸ், கெலாக்ஸ் கார்ன்ஃப்ளெக்ஸு, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரு. இது இதுக்கு நான் சாப்பிட்டதே இல்லை. நான் கார்ன்ஃப்ளெக்ஸ் சாப்பிட்டே ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமே ஆகிடுச்சு. கார்ன்ஃப்ளெக்ஸ் சாப்பிட்டேன். பால், பவுல், இப்போ இதில் பாலை ஊற்றி, இது பால் ஊற்றினா பிங்க் கலர் ஆகிடும். கார்ன்ஃப்ளெக்ஸ் பிங்க் ஆகிடுச்சு. சரி, எப்பவுமே இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இப்போ புதுசாக இந்த கார்ன்ஃப்ளெக்ஸு சாப்பிடும்போது லைட்டாக வித்தியாசமாக தான் இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே, நல்லா தான் இருக்குது. இன்னும் ஃப்ளேவர் நல்லா எப்படி சொல்கிறது, எப்பவுமே ஸ்ட்ராங்காக ஃப்ளேவராக சாப்பிட்டு ஃப்ளேவர் இது கொஞ்சம் லைட்டாக இருக்கா. இது பவுலு காலி பண்ணுறது லைட்டாக கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் அதுக்கப்புறம் பசி வேறு எடுக்குமா, இதே சாப்பிட முடிச்சிடும். பசி வந்து ஒன்றும் அடங்குற மாதிரி தெரில, கார்ன்ஃப்ளெக்ஸ் வயிறு ஃபுல்லாக இல்லையா. ஸோ நம்ம வந்து கப் கேக் சாப்பிடலாம். இது வந்து ஸ்ட்ராபெரி கப் கேக்கு, பிங்க் கலராக தான் இருக்குது கப் கேக்கு. ஸோ நம்ம கப் கேக் ஒரு ஒன்று சாப்பிட்டோன்னா லைட்டாக வயிறு திம்மாயிடும். பிங்க் கலர் கப் கேக். ஓ, உங்கள் கப் கேக் உள்ள நினச்சோம், குட்டி நினச்சோம் நினச்சோம், எதுவும் இல்லை. நல்லாயிருக்கு கப் கேக், நல்லாயிருக்கு. நான் ஸ்ட்ராபெரியாக இருக்குது கப் கேக்கு. இனிப்பு ஓரளவு இனிப்பு இருக்கு, ஆனால் பரவாயில்ல. ஒரு ரெண்டு சாப்பிட்லாம் இந்த வயிறு அடைஞ்சிடும். ஃப்ளஃபியாக இருக்குது கப் கேக்கு. இது இதுவே லைட்டாக வயிறு அடையிற மாதிரி இருக்குது. இன்னும் ஒன்று சாப்பிட்டோம்னா வயிறு அடைஞ்சிடும். Another one. இல்லை பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக ஸ்டாப், நல்லா பிங்காக தெரியுது உள்ள. இது ப்ரைஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 50 rupees இதோட ப்ரைஸு. மெலைட் கப் கேக்குன்னு இருக்குது. ஸோ கப் கேக், இந்த கப் கேக் நல்லாயிருக்கு. நீங்கள் வீட்டிலலாம் இந்த கப் கேக் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க, சீசன் நல்லா இருக்கு கப் கேக்கு. ஸோ இதோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. பரவாயில்ல, இப்போ வரைக்கும் சேலஞ்ச் கரெக்டாக போயிட்டு தான் இருக்குது, ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டோம். லஞ்சுக்கு தான் என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம்.
A few inches later. Okay, ஒரு வழியாக ஃபைனலாக என்னோடய லஞ்சை நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ என்ன என்ன செஞ்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, மேக் அண்ட் சீஸ். பட் ஆனால் இது வந்து பிங்க் மேக் அண்ட் சீஸ். இதான் நம்மளோட லன்ச் இன்னைக்கு. அழகாக என்னது இந்த மிளகா, பச்சை மிளகா போட்டு கார்னிஷ் பண்ணியிருக்கான் ஃப்ரெண்டு மேலே வச்சு. ஸோ இது எப்படி பிங்க் கலர்னு வச்சுன்னா, இது யூஸ்வலாக நம்ம செய்யும்போது இதோட கலர் எப்படி இருக்கோன்னா, ஒரு எல்லோயிஷாக சீஸியாக இருக்கும் இது. பட் ஆனால் நான் வந்து பீட்ரூட்டை கட் பண்ணி அழகாக அதை மிக்சியில் அரைச்சி அதை சாரை மட்டும் ஊற்றி செஞ்சனா இது வந்து நல்லா பிங்கி ஆகுது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேஸ்ட்டு கொஞ்சம் திக்காக இருக்கு, நல்லா இல்லை. கார்லிக் போட்டதுனால இந்த கார்லிக் சீஸும் நல்லா தெரியுது இல்லை, நல்லா. ஓ மை காட், வாவ். பீட்ரூட்டோட சார் ஊற்றிருந்தோம்ல, ஆனால் பீட்ரூட் டேஸ்ட் லைட்டாக தெரியுது. இது எப்படி இருக்குன்னா, இனிப்பாக இருக்குது, லைட்டாக கார்லிக் டேஸ்ட் வருது, இந்த அந்த மாதிரி டேஸ்ட் வருது. இது மேபி இந்த மிளகா வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் காரமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் நல்லா சீஸியாக இருக்கும், அதான் டேஸ்ட் எப்படிங்கன்னா நல்லா சீஸியாக இருக்குது. பீட்ரூட்டோட டேஸ்ட்டும் தெரியுது, ஆனால் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ மேக் அண்ட் சீஸ்னாலே அந்த மாதிரி தான் டேஸ்ட் இருக்கும். இது பீட்ரூட் போட்டதுனால இன்னும் கொஞ்சம் லைட்டாக இனிப்பு தெரியுது எனக்கு. சீஸ் ஃப்ளேவர் நல்லா தெரியுது. அதே மாதிரி நான் இப்போ இந்த பச்சை மிளகா வச்சு சாப்பிட்டேன்னா மூக்கு கேறிச்சு. ஐயோ, நான் பச்சை மிளகா செய்து தரல, நான் இதை அப்படியே கூட சாப்பிட்டுறேன். பரவாயில்ல, இது சாப்பிட்டுருந்தான், நல்லா இருக்கு. ஏன்னா இந்த சீஸ் வாங்கினதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா, ஓரளவு சாப்பிட்டா கூட வயிறு வந்து லைட்டாக திம்மாயிடுமா. ஸோ அப்படியே இருக்கனால தான் நான் சீஸ் வர வாங்கிட்டேன். பரவாயில்ல, டேஸ்ட். ஆனால் என்ன, மிளகா கடிச்ச உடனே தான் காரம் வேறு லெவலில் ஏறிச்சு. அவசரப்பட்டு கடிச்சிட்டான் மிளகாவை. ஆனால் பரவாயில்ல, டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. ஓகே, நான் வந்து ரொம்ப முக்கியம் இருக்க வேண்டிய சாப்பிடல, இல்லை நல்லாவே இருக்குது டேஸ்ட்டு. ஹாய் கைஸ், இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா 3:00 ஆகுது. நான் வந்து இப்போ வந்து படம் பார்த்துட்ருக்கேன். சரி, ஆனாச்சா சாப்பிட்லான்னு பார்த்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுருந்தேன். ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் தான் வாங்கியிருக்கேன். ஸோ பிங்க் தான் இது, ஐஸ்கிரீம் தான் வாங்கியிருக்கேன், ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் தான். ஸோ சாப்பிட்டுட்டே படம் பார்க்கலாம். என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கைதி படம் தான் பார்த்துட்ருக்கேன். கைதி படம் பார்த்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்கேன். ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமு, நான் வந்து ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம், நான் எப்பவுமே ஐஸ்கிரீம் வாங்கினேன்னா பட்டர் ஸ்காட்ச் அது அந்த மாதிரி ஐஸ்கிரீம் வாங்கினேன். நான் ஸ்ட்ராபெரி மோஸ்ட்டாக வாங்கவே மாட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்மூத்தாக இருக்குது ஐஸ்கிரீமு. படம் பார்த்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது செம்ம ஜாலியாக இருக்குது. ஓகே, இப்போ டைம் என்னென்னா, இது கைதி படம் முடிய போகுது. ஒரு 1.5 hours மேலே ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். 4:30 அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது என்னென்னா, மறுபடியும் பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. பிகாஸ் மதியம் வேறு கம்மி சாப்பாடா, அதனால் மறுபடியும் பசி எடுக்குது. ஸோ இப்போ நம்மகிட்ட கவின்ஸ் மில்க் ஷேக் இருக்குது, இதை குடிப்போம். இது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான். ஸோ பிங்க் கலர் தான் இதுவும். நல்ல வேலை நான் வந்து கொஞ்சம் 2-3 ஐட்டம்ஸ், எவ்வளோ எவ்வளோ பிங்க் கலரில் எத்தனை ஐட்டம்ஸ் வாங்க முடியுமோ அத்தனை ஐட்டம்ஸ் வாங்கிட்டேன், எனக்கு தெரியும். பிகாஸ் மதிய சாப்பாடாக ரொம்ப கம்மியாக இருக்கே, நமக்கு பயங்கரமாக பசிக்கும் கண்டிப்பாக அப்படின்னு. அதே ஸ்ட்ராபெரி காலையிலேருந்து வாயில் அப்படியே ஸ்ட்ராபெரி. நான் வாங்கினது ஃபுல்லாக எல்லாமே பிங்க் கலர் ஃபுட்ஸா, எல்லாமே பிங்க் கலர் ஃபுட்ஸ்னாலே எல்லாமே அந்த ஸ்ட்ராபெரி எசன்ஸோ ஏதோ ஒன்று ஸ்ட்ராபெரி அந்த டேஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 அந்த டைமில் இருக்கும். சும்மா மொட்டை மாடிக்க வந்திருந்தேன், சரின்னு சொல்லிட்டு கையில் பிஸ்கெட் எடுத்துருந்தேன், இந்த டீ பிஸ்கெட்டு. சரி, சாப்பிட்லான்னு. நல்லாயிருக்கு, கிளைமேட் நல்லா ஜில்ஜில்னு. ஸோ ஓகே, பிஸ்கெட் எப்படினு பார்க்கலாம். அதே மாதிரி இனிப்பாக தான் இருக்குது. பிங்க் ஃபுட்டில் காரமாக எதுவுமே இருக்காதோன்னு ஒரே டவுட்டாக இருக்குது. இல்லைனா நம்ம காரமாக ஒன்றும் எதுவுமே சாப்பிடவே இல்லை பிங்க் ஃபுட்டில். சாப்பிட ஃபுல்லாகவே ஒரு இனிப்பாக தான் இருக்குது, இது வரைக்கும் சாப்பிடலாம். இனிப்பு மேக்ஸ் தான் பிங்க் கலர் ஃபுட்ஸ். நான் இன்னொரு பிங்க் கலர் ஃபுட் வாங்கி வச்சுருந்தேன். இதோ இது, இந்த ஃபுட் வந்து இதோ இது வந்து ஒரு ஸ்நாக் மாதிரி. இது இது வந்து ஒரு நொறுக்கு தான். என்னது, பிஎம்ஏ ப்ராடக்ட்ஸ் நியூட்ரிஷன் ஸ்ட்ராபெரி ட்ராப்ஸ்ன்னு போட்டிருக்கு இதோ நேமு. இது நான் வந்து சின்ன வயசில் சாப்பிட்றேன்னு நினைக்கிறோம். 4 வருஷம் முன்னாடி சாப்பிட்ருப்பேன் இதை. இன்றைக்கி கடையில் எடுக்கும்போது பார்த்தா இது இருந்துச்சுவோ, இது என்னோடய பிங்க் கலரு, சரி இதுவும் எடுத்துக்கலான்னு எடுத்தேன். சாப்பிட்டு ரொம்ப நாளாகிடுச்சு இது. ஸோ இது நேம், இதோட எக்ஸாக்ட் நேம், கரெக்டான நேம் யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் அதை மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு இதோட எக்ஸாக்ட் நேம் தெரில. ஸோ இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான். ஆனால் நான் எப்படி சொன்னேன், நொறுக்கு முறுக்குன்னு இருக்குது.
ஒரு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரஸ்கை விட ஒன்றும் நொறுக்காகுதுலாம் ஜாலியாக சாப்பிட. டின்னர் டைமுக்கு வந்தாச்சு. ஒரு வழியாக எனக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பிங்க் ஃபுட் சேலஞ்சை பண்ணி முடிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ டின்னர் என்ன பார்த்தீங்கன்னா பிங்க் தோசா தோருங்க டேன் 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 பிங்க் தோசா. ஏ பிங்க் தோசைன்னா எப்படி, நான் பீட்ரூட்டை போட்டு நல்லா அரைச்சி தோசை மாவில் போட்டு நல்லா நெய்கெல்லாம் போட்டு செஞ்சாச்சு. சைடிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூண்டு மிளகாத்தூள், பிகாஸ் இது வந்து இது பிங்க் சொல்ல முடியாது டார்க் ரெட்டு. இப்போதைக்கு இதை சைடிஷ் இல்லாமல் சாப்பிட்றது செம்ம கஷ்டமாக இருக்கும், அதனால் நான் வந்து இந்த பூண்டு மிளகா எடுத்துக்கிறேன். எனக்கு எப்பவுமே வந்து இந்த சட்னியோட இந்த பூண்டு மிளகாத்தூள் தான் பிடிக்கிது. எப்படின்னா பூண்டு மிளகாத்தூள் அப்புறம் உப்பு போட்டு எண்ணெய் போட்டு டக் 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 டக்குன்னு ஒரு அடி அடித்தோன்னா அவ்வளோதான் ரெடி ஆகிடும். ஸோ சாப்பிட்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பீட்ரூட் தோசை இது வரைக்கும் இதுக்கு நான் பிங்க் கலர் தோசை இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் நான் பிங்க் கலர் தோசை சாப்பிட போகிறேன். அந்த பீட்ரூட்டோட டேஸ்ட் வருது காலையிலேருந்து. இப்போ வாய் எப்படி இருக்குன்னா இனிப்பாக இருக்கு, காரத்துக்கு இயங்குது, அதனால தான் இதையும் இது கொஞ்சம் காரமாக இருக்கும். அதனால தான் இப்போ தான் காரமாக ஒன்று சாப்பிட்றேன். தோசையும் இதுவும் செம்ம காம்பினேஷனு. இந்த காம்பினேஷன் யாருக்கு பிடிக்குமோ கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தோசை ப்ளஸ் பூண்டு மிளகாத்தூள் அதுக்குன்னு ரொம்பலாம் எடுத்து சாப்பிடக்கூடாது, வயிறு வச்சுனா லைட்டாக எடுத்து பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சவங்க பிங்க் ஃபுட் சேலஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க போகிறேன். இந்த தோசை கூட இதில் வந்து எப்பயும் வந்து கார்லிக் இருக்கும் பூண்டு, அதை லைட்டாக இந்த லைட்டாக அந்த பூண்டு எடுத்து இது எப்படின்னா வந்து யூஸ்வலாக நிறைய பேர் எப்படி பண்ணுவாங்கன்னா அது பூண்டு வந்து நிறைய இடத்துல பண்ணுவாங்க. ஒருத்தவங்க வந்து அப்படியே பூண்டை போடுவாங்க, இங்கே வந்து பூண்டு வந்து வதக்கி போட்டனால அந்த பூண்டோட தோல் பூண்டில் வச்சு தோசையை அழகாக மூடி நல்லா மூடி சூப்பராக இருக்கும், செமையாக இருக்கும். சரிஷ் அவங்க ரொம்ப பிடிச்ச சரிஷ் காலையிலேருந்து சொல்லியிருந்தேன்ல, காலையிலேருந்து சாப்பிட்டோம் கார்ன்ஃப்ளாக்ஸு பாஸ்தா, அது பாஸ்தாவும் இனிப்பு பாஸ்தா, பிஸ்கெட்டு ஐஸ்கிரீமு கலிங்ஸ் மிக்சர் எல்லாமே இனிப்பு. இப்போ தான் காரமும் ஒன்று வாயில் இறங்கும்போது தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. எப்படியும் சேலஞ்சு இன்றைக்கி கூட முடிஞ்சிடும், அதுதான் இத்துடன் இந்த சேலஞ்சும் முடிவடைந்துவிடும். நான் காரமாக சொல்லும் நிம்மதியாக இருக்குது. ஸோ ஃபைனலாக டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சு. எனக்கு எப்பயுமே இந்த பூண்டு காரம் சாப்பிடும் போது வச்சுக்கோங்களேன் அந்த காரம் வந்து எனக்கு அவ்வளோ பயங்கரமாக தெரியும், பிகாஸ் காரமாக தான் இருக்கும். பிகாஸ் அந்த பூண்டு பூண்டு இருக்கும், உப்பு இருக்கும், காரம் அந்த மிளகாத்தூள் காரம் அது போட்டிருப்போம், எண்ணெய் போட்டிருப்போமோ செம்ம காரமாக தெரியும் எனக்கு எப்பயுமே. ஆனால் இன்றைக்கி எனக்கு காரமே தெரியல, பிகாஸ் காலையிலேருந்து சாப்பிட்டது ஃபுல்லாக பிங்க் ஃபுட்டு இனிப்பான ஃபுட்டு. காலையிலேருந்து சாப்பிட்டது கொஞ்சம் கூட காரம் தெரிய மாட்டேது, இப்போ கூட எனக்கு காரம் தெரியவே இல்லை. வா ஒரு வழியாக இந்த பிங்க் ஃபுட் சேலஞ்சை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். எஸ் ஆக உங்கள் கமெண்ட் செக்ஷனில் டூ த பிங்க் ஃபுட் சேலஞ்ச் சொல்லியிருந்தாங்க, நான் அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சாச்சு. நம்ம பிங்க் ஃபுட் சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நீங்கள் வேறு என்னச்சோ சேலஞ்ச் வரையும் என்னாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டே பண்ணணும்னா கண்டிப்பாக அந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது, இந்த பிங்க் ஃபுட் சேலஞ்ச் இதோட கம்ப்ளீட் ஆகுது. நீ இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு, என்ன அவ்வளோதான் முடிஞ்சது, இதுக்கு மேலே காரசாரமாக அடுத்த வீடியோ கண்டிப்பாக ஒரு நொறுக்கு மொறுக்கு வீடியோவாக தான் இருக்கும். நான் வேணால் ஷேர் பண்ணேன், நீ வேணால் பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோ செம்ம வீடியோ இருக்கும். இதோட இந்த வீடியோ எண்டுக்கு வருது, நம்ம இன்னும் நல்ல ஒரு நொறுக்கு மொறுக்கு வீடியோவில் பார்ப்போம். இந்த பிங்க் சேலஞ்ச் வீடியோ வந்து செம்மையாக போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சேலஞ்ச் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த சேலஞ்சை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், இந்த சேலஞ்ச் வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ ஓகே இதோட இந்த சேலஞ்ச் முடிஞ்சது, கண்டிப்பாக இந்த சேலஞ்சை ட்ரை பண்ணுங்கள். வேறு என்ன சேலஞ்ச் இருந்தால் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்கள்கிட்ட சைன் அப் ஆகுது உங்கள் பட்ஜெட் கிங்ஸ்.